பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எழக்கூடிய உணவியல் சார்ந்த கேள்விகள், உளவியல் சார்ந்த கேள்விகள், உணர்வியல் சார்ந்த கேள்விகளை தாராளமா கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், நான் வடபழனி பேசுறேன் சார். வடபழனியிலிருந்து பேரு லட்சுமணன். சொல்லுங்க லட்சுமணன். சார் நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் சார். ரொம்ப நல்லது தம்பி, நிறைய தம்பிகள் எனக்கு வேண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நீங்களும் தலைமுடியெல்லாம் வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையா இருக்கு சார். தலைமுடி வெள்ளை வெள்ளையா இருக்கா? ஆமா சார், ஆமா சார். சரி, டீ காஃபி நிறைய எடுப்பீங்களா? இல்ல சார், ஒரு நாளைக்கு ரெண்டு டீ தான் சார் சாப்பிடுவேன். ஹோட்டல்ல நிறைய சாப்பிடுவீங்களா? ஆமா சார், பஸ் சாப்பிட்டா உங்க வீடியோ பார்த்து நின்று சாப்பிட சொல்லுங்க, ஹோட்டல் சாப்பிட மாட்டேன் சார். நிறைய என்ன பலகாரம் எடுப்பீங்களா? வடை, போண்டா, பஜ்ஜி, காலிஃபிளவர் பக்கோடா எடுத்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லிவரோட ஃபங்க்ஷன் கொஞ்சம் குறையும், உடம்புல புரியல. உங்களுக்கான பதில சொல்றேன், நீங்க வந்து அப்படியே டிவியில பாருங்க உங்களுக்கான பதில், சரியா? ஸோ எப்பவுமே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள் வந்து ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. அதே போல் வந்து சீக்கிரமாக இளநரை வருது அப்படின்னா வந்து நம்மளுடைய கல்லீரல் வந்து சரியா இல்லைன்னு அர்த்தம். யார் ஒருத்தர் வந்து அதிகமாக வந்து புளிப்பு எடுக்கிறாங்களோ, யார் ஒருத்தர் வந்து அதிகமாக காரம் சாப்பிட்றாங்களோ, அவங்களுக்கெல்லாம் வந்து முடி கொட்டும், முடியை வந்து சீக்கிரமாக வந்து நரைச்சிரும். புளி சாதம், எலுமிச்சை சாதம், எண்ணெயில வறுக்கக்கூடிய உணவுகள் இதெல்லாம் வந்து அதிகமா இருக்கிறது. நிறைய வடை, பஜ்ஜி, போண்டா, மிக்சரு, காராச்சேவு இந்த மாதிரி உணவுகளை வந்து அதிகமா சாப்பிடுறது, அதாவது ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப அதிகமா எடுத்துக்கிறது. ஸோ நிறைய தந்தூரி, பிராய்லர் சிக்கனு, கருவாடு போன்ற உணவுகள், பீஃப் இதெல்லாம் எடுக்கிறவங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து கொஞ்சம் அதோட ஃபங்க்ஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி ஆரம்பிச்சது அப்படின்னா வந்து அவங்களுக்கு சீக்கிரமா வந்து நரை வந்து வந்துடும். ஸோ நரை என்பது வந்து பித்தத்தை அடிப்படையாக கொண்டு வர்றது. பித்தம் எப்படியெல்லாம் வருன்றது வந்து உங்களுக்கு தெரியும். ரொம்ப அதிகமாக வந்து டிரைவிங் பண்ணுறோம், சுற்றிக்கிட்டே இருக்கிறோம், ட்ராவல்லே இருக்கிறோம் அப்படின்னாலும் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் நரை வந்துடும். நிறைய மனக்கவலை இருக்குது, மன அழுத்தம் இருக்குது, சரியாக தூங்க மாட்டேன்றீங்க, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னாலும் அதிகமாக வந்து நரை வந்துடும். ஸோ வந்து நரை என்பது வந்து பித்தத்தின் அடிப்படையில் வர்றது. நிறைய டீ காஃபி எடுத்தால் கூட நரை வந்துடும். நிறைய வந்து ட்ரிங்க்ஸ் எடுக்கிறோம், பாக்கு புகையலை போடுறோம் அப்படின்னாலும் வந்து சீக்கிரம் நரை வந்துடும். ஸோ நிறைய பசங்களை பார்ப்போம், 27 வயசு அப்படின்னு சொல்லுவான், பார்க்கறதுக்கு வந்து 37 மாதிரி இருப்பான். ஸோ அந்த மாதிரி இருப்பான். ஸோ வந்து நரை வர்றது, முடி கொட்டுறது எல்லாமே வந்து நம்மளுடைய பழக்க வழக்கத்தால் வர்றது தான். ஸோ அதனால தான் வந்து நிறைய வந்து பசங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். ஸோ மாதுளம்பழம் ரெகுலராக எடுங்க. கல்யாணம் ஆகலையா, கண்டிப்பாக மாதுளம்பழம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. உடம்புல இருக்கக்கூடிய பித்தத்தை முழுமையாக சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து மாதுளம்பழத்துக்கு உண்டு. ரெகுலராகவே வந்து திருமணம் ஆகாத தம்பிகள் தினசரி ஒரு 2 மாதுளம்பழமாவது தயவு செய்து சாப்பிடுங்க. மாதுளம்பழத்தை உடைச்சி அதை எடுத்து சாப்பிட்றதுக்கு நிறைய பேருக்கு சோம்பேறித்தனம் இருக்கும், அந்த சோம்பேறித்தனம்லாம் படக்கூடாது. மாதுளம்பழம் அவ்வளோ நல்லது. ரெகுலராக வந்து நெல்லிக்காய், ரெகுலராக 2 நெல்லிக்காய் கொஞ்சம் சோம்பு சேர்த்து 1-2 இடித்து அதை வந்து கஷாயம் மாதிரி போட்டு, இல்லை ஜூஸ் மாதிரி ராவா அப்படியே ஜூஸாக போட்டு ரெகுலராக சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இளநரை வந்து அதிகமாக வராது. ஸோ அதே போல் கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி, குப்பை மேனி, சிறுசெருப்படை, மஞ்சள் இதெல்லாம் வந்து சம அளவு சேர்த்து வச்சுக்கிட்டு இதை ரெகுலராக வந்து காலையில் 1 ஸ்பூனு இரவு 1 ஸ்பூன் சாப்பிட்டோம் அப்படின்னா இளநரை வர்றதை வந்து அப்படியே தடுக்க முடியும். சில நேரங்களில் வந்து கரப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை கரிசாலையை தொடர்ந்து சாப்பிட்றவங்களுக்கு நரை மாறுவதாக சொல்கிறார்கள். ஸோ அதையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை தாராளமாக கேட்கலாம். நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து காத்திருங்கள், பயணிப்போம்.
வெல்கம் டு வானவில் பிளஸ் டிவி நேயர்களே. நம்மளுடைய வானவில் பிளஸ் டிவியில நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்ஸ் ஹெல்த் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில உங்களுக்கு எழக்கூடிய உணவியல் சார்ந்த கேள்விகள், உளவியல் சார்ந்த கேள்விகள், உணர்வியல் சார்ந்த கேள்விகளை தாராளமா கேட்கலாம். உங்களுக்கான கேள்விகளுக்கான பதில வந்து பெறலாம். என்னுடைய யூடியூப் கமெண்ட் பாக்ஸுக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு கேள்வியை நான் இப்போ படிக்க போறேன். அண்ணா, வாய் திக்கலுக்கு என்ன செய்வது? நான் பேசுகிற பொழுது திக்கி திக்கி பேசுகிறேன். நினைவில் ஒரு வார்த்தையை தெளிவாக புரிந்து கொண்டு பேசினாலும் ஆனால் பேசும்போது வாய் திக்குகிறது. கரெக்டா பேசணும் அப்படின்னு நினைச்சு நான் பேசுறேன்னா, ஆனா பேசுறப்ப வந்து எனக்கு வந்து வாய் திக்குது. நான் நினைச்ச வார்த்தைய சரியா கூறாம நான் வந்து மாற்றி கூறுகிறேன். உதாரணத்துக்கு, ஒருவர் என்ன சாப்பிட போகலியா அப்படின்னு கேட்டா, ஆமா சாக போறேன் அப்படின்னு நானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அவருக்கு வந்து திக்குவாயிருக்கு. பேச வந்த வார்த்தையை சரியான முறையில வந்து யோசிச்சு வார்த்தையா போட்டு சரியான முறையில பேச முடியல அண்ணா, நான் மிக மன உளைச்சல்ல இருக்கிறேன், என்னைய சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. கண்டிப்பா வந்து சரி பண்ண முடியும். என்னோட அனுபவத்துல நிறைய பேருக்கு வந்து திக்குவாயை வந்து நாங்க வந்து சரிப்படுத்தி இருக்கிறோம். வெறும் சாதாரண வல்லாரை பூனைக்காளி ரெண்டு மட்டும் போதும். வல்லாரையவும் பூனைக்காளியவும் சம அளவு கலந்து வச்சுக்கிட்டு விடாம ஒரு வருஷம் சாப்பிடணும். தேன்ல கலந்து காலையில வெறுவயத்துல எழுந்த உடனே வல்லாரையவும் பூனைக்காளியவும் சம அளவு கலந்து தேன்ல கலந்து சாப்பிடணும். சரியா வெறும் வயத்துல சாப்பிடணும். அதே போல அக்ரகாரம் அப்படின்னு சொல்லி ஒரு வேர் வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். அந்த அக்ரகாரத்தை வாங்கிட்டு வந்து அது கூட சம அளவு சங்கு புஷ்பம், நல்லா கவனிக்கணும், சங்கு புஷ்பம். இந்த சங்கு புஷ்பத்தை வாங்கிட்டு வந்து ரெண்டையும் சம அளவு கலந்து வச்சுக்கிட்டு இரவு நேரத்துல விடாம தொடர்ந்து சாப்பிடணும். ஸோ வல்லாரை பூனைக்காளி காலையில, அதே மாதிரி சங்கு புஷ்பம் அக்ரகாரம் வந்து இரவுல. சரியா ரெகுலரா விடாம தொடர்ந்து சாப்பிட 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 வந்து சென்ட்ரல் நர்வஸ் செக்டர் வந்து சரியா, முதல்ல வந்து மூளை சரியாகும். அதே மாதிரி பிட்யூட்டரியில சுரக்கக்கூடிய ஹார்மோன் எல்லாமே வந்து ஒழுங்கான முறையில சுரந்து உங்களை வந்து நல்ல சுறுசுறுப்பா நினைவு திறனை அதிகப்படுத்தக்கூடிய தன்மையை வந்து அது கொண்டு வரும். அடுத்து உங்களுடைய முதுகெலும்பு நல்லா பலப்படும். அதே போல வந்து சென்ட்ரல் நர்வஸ் செக்டர் சொல்லக்கூடிய மத்திய நரம்பு மண்டலம் முழுக்க முழுக்க வந்து நல்ல எனர்ஜிக்கா மாறும். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசுறது நல்ல தெளிவா திக்காம பேச வந்த விஷயத்த சரியா பேசக்கூடிய ஒரு சூழலை வந்து நரம்புகள் வந்து உருவாக்கும். சரியா ஸோ எப்பவுமே வந்து இது வந்து நரம்புகள் சார்ந்த ஒரு விஷயம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து முதல்ல வந்து சளி பிடிக்காம பார்த்துக்கணும். சளின்றதே வரக்கூடாது. ஆடாதொடை சாப்பிட்டால் பாடாத நாவும் பாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆடாதொடா, ஆடாதொடாவை வந்து நீங்க ரெகுலரா சாப்பிட்டு பாருங்க, குரல் வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். பெரிய பெரிய பாடகர்கள்லாம் வந்து தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து ஆடாதொடா, இன்னொன்னு வந்து அதிமதுரம். இந்த ரெண்டையும் வந்து ரெகுலரா நிறைய பேர் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு வந்து வாய்ஸ் கிளாரிட்டி இருக்கும். அதாவது தொண்டையில வந்து கபம் கட்டாத ஒரு சூழல் இருக்கிறப்பதான் வந்து உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கும். உங்களுடைய நுரையீரல் வந்து நல்லா சுருங்கி விரியக்கூடிய தன்மையில வந்து நுரையீரல் இருக்கணும். ஸோ அப்போ வந்து ரெஸ்பிரேஷன் டிசார்டர் இல்லாமல் இருக்கிறப்ப தான் வந்து உங்களுக்கு வந்து பேசுறப்ப மூச்சுத்திணறல் வராது. சரியா பேசுறது சரியா பேச முடியும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கபம் சேராத மூலிகைகளையும் நீங்க வந்து சாப்பிட வேண்டியிருக்கும். இதை வந்து மதிய வேளையில சாப்பிடுங்க. ஸோ காலையில வந்து நீங்க வந்து சாப்பிட்றதுக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன், வல்லாரை பூனைக்காளி ரெண்டையும் கலந்து காலையில சாப்பிடுங்க. ஆடாதொடா அதிமதுரம் இரண்டையும் கலந்து மதிய வேளையில சாப்பிடுங்க. அதே மாதிரி வந்து இரவு நேரத்துல வந்து அக்ரகாரம் சங்கு புஷ்பம் ரெகுலரா தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே வாங்க, மிகச்சிறந்த பலன் கிடைக்கும். எங்கேயாவது உங்களுக்கு வந்து நேபாளத்துல இருந்து யாராவது வருவாங்க அப்படின்னா ருத்ராட்சா பழமா கிடைக்கும். நேபாளில இருந்து வர்றவங்க கிட்ட கேட்கணும். ஸோ வந்து நேபாளில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ருத்ராட்சா பழம், நம்ம அத்தி பழத்தை வந்து ப்ராசஸ் பண்ணி வைக்கிற மாதிரி ருத்ராட்சா பழத்தை வந்து ப்ராசஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. டெய்லி நைட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து நல்ல சூடான பாலில் அந்த ருத்ராட்சா பழத்தை கொஞ்ச நேரம் போட்டு வைக்கணும். ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பால் வந்து அப்படியே வந்து ரோஸ் கலரில் மாறிடும்.
மறுபடியும் அந்த பழத்தை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ அந்த இதை வந்து ருத்ராட்சா சாப்பிட்றப்ப வந்து அற்புதமான பலன் கிடைக்கும். இன்னும் வந்து ருத்ராட்சாலே சில மருந்துகள்லாம் செய்வாங்க. ஸோ அதெல்லாம் இங்கே யாரும் பண்ணுறது கிடையாது. எக்ஸ்ட்ராடினரி ரிசல்ட் வந்து ருத்ராட்சாவுக்கு உண்டு. ருத்ராட்சாவை உடைக்க முடியாது. நாங்கள் ருத்ராட்சாவையும் வல்லாரையும் வச்சு நான் ஒரு மருந்து செய்வேன். அதை தேனில் கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா வந்து இந்த கண்டத்திலிருந்து வாய்ஸ் வந்து நல்ல கிளாரிட்டியாக வரும், எந்த பிரச்சனையும் வராது. ஸோ திக்கு வாய் அப்படின்னு வரப்போ வந்து நம்ம உடம்புல மனசில் ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும், யார்கிட்டையும் பேச மாட்டோம், பேசுனா தப்பாக பேசிடுவோமோ அப்படின்ற எண்ணம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் கிடையாது, எதுவுமே வந்து ட்ரைனிங் தான். பேச 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 வந்து நீ பேச வந்த விஷயத்த சரியாக பேச முடியும், தெளிவாக பேச முடியும், சரியான முறையில் வந்து அவங்கள வந்து வசியப்படுத்த முடியும். எப்பவுமே பேச்சு என்பது ஒரு ஜன வசியத்தை உருவாக்கணும், சரியா? ஸோ அப்போ என்ன அப்படின்னா வந்து கான்சன்ட்ரேஷன் தான், ப்ராப்பராக மூளை சிந்திக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வார்த்தைகளாக மாற்றி நான் பேசியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கான ட்ரைனிங் எடுக்கணும். ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ரீஹேபிலிட்டேஷன் உங்களுக்கு வந்து ஈஸியாக வரும். நான் சொன்ன மருந்துகளை சாப்பிடுங்க, நல்ல பலன் கிடைக்கும். ஆடாதொடை, சுத்தமான ஆடாதொடை உங்களுக்கு வேணும் அப்படின்னா எங்களுடைய ஆதவன் சித்தாசனம் சார்பாக நாங்கள் கிட்டத்தட்ட 5 ஏக்கரில் வந்து ஆடாதொடா வந்து நாங்கள் பயிர் பண்ணியிருக்கோம். இந்த ஆடாதொடா பயிர் பண்ணி நாங்கள் வந்து இன்றைக்கு வரைக்கும் அதை நாங்கள் விற்பனைக்கு கொண்டு போகவே இல்லை. அதை கேட்குறவங்களுக்கு அரைச்சு பவுடராக இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முழுக்க நீங்கள் யார் வேணாலும் சரி, எனக்கு அந்த கொரியர் காஸ்ட் மட்டும் அனுப்பிச்சிங்கன்னா போதும். கூகுள் பேயில் கொரியருக்கு எவ்வளோன்னு கேட்டுட்டு நீங்கள் வந்து அந்த கொரியர் அமௌண்ட் அனுப்பிச்சிங்கன்னா ஆடாதொடா நீங்கள் எவ்வளவு கேட்டாலும் நாங்கள் அனுப்புவோம், சரியா? இலவசமாக அனுப்புவோம். ஸோ எங்களுடைய மருத்துவமனைக்கு வர்ற எல்லாருக்குமே வந்து எங்களுடைய வேளாண் பண்ணையில் விளையக்கூடிய அந்த ஆடாதொடாவை இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். சளி, இருமல், தும்மல், ஜலதோஷம், அது மாதிரி கபக்கட்டு எதுவாக இருந்தாலும் சரி செய்யும். நல்ல குரல் வளம் தரக்கூடிய அற்புதமான மூலிகை ஆடாதொடா. அந்த ஆடாதொடா இலவசமாக வேணும்னாலும் தம்பி நீங்களும் வாங்கிக்கலாம், தம்பிகள் யாரு வேணாலும் சரி இலவசமாக எங்ககிட்ட வாங்கிக்கலாம். எப்போவுமே கட்டணம் வாங்க மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமாக நாங்கள் கொடுக்குறோம், இலவசமாக மட்டும்தான் கொடுக்குறோம். தாராளமாக வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து அந்த கூரியர் காஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும், மருந்து உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும். ஸோ நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது என் சமையல் மந்திரம். என் சமையல் மந்திரம் என் தம்பிகளுக்கான மென்சுகளுக்கு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு எழக்கூடிய கேள்விகளை கேட்கலாம். நமது நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, தொடர்ந்து காத்திருங்கள், பயணிப்போம். வெல்கம் டு வானவில் பிளஸ் டிவி நேயர்களே. நம்மளுடைய வான